வணக்கம். சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா பாடசாலை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், அதிகரிக்கும் உயிரிழப்பு. கஸ்லாம் படையைச் சேர்ந்த 14,000 பேரை கொன்றுள்ளதாக இஸ்ரேல் தகவல். ட்ரம்பினால் ஐரோப்பாவுக்கும் உக்ரைனுக்கும் காத்திருக்கும் பேரடி. மீண்டும் தொடங்கும் அணுசக்தி ஒப்பந்தம், ஈரான் அதிரடி. தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல், 2 ஹிஸ்புல்லா போராளிகள் பலி. காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்றைய தினம் வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இத்தாக்குதலில் இதுவரை 57 பேர் உயிரிழந்ததாகவும் 73 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீப காலங்களாக இஸ்ரேல் பொதுமக்கள் தங்கியிருக்கும் முகாம்கள், கூடாரங்களில் தாக்குதலை நடத்தி வருகின்றது. தாக்குதல் நடத்தப்பட்டு பாடசாலை அகதிகள் தங்க வைக்கப்பட்டு ஐநா அமைப்பிற்கு சொந்தமானது என்று தெரிய வந்துள்ளது. கடந்த 15 நாட்களில் நடந்த 3வது தாக்குதல் இதுவாகும். காசாவின் கான்யூனிஸ்ட் நகரில் உள்ள நாசர் வைத்தியசாலை காயமடைந்தவர்களால் நிரம்பியுள்ளது. அங்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கான வசதிகள், மருத்துவர்கள் மிகவும் குறைவாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம்தான் கான்யூனிஸை காலி செய்யும்படி பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து அங்குள்ள 3 பெரிய மருத்துவமனைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை என்று கூறியுள்ளது. கான்யூனிஸில் இருந்து மக்களை வெளியேற்ற கூடுதல் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. காசாவில் உள்ள பாடசாலைகள் மீது 3 தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் ஜூன் 6 அன்று அறிவித்தது. போரின்போது குழுவின் ஆயுதப் பிரிவான கஸ்லாம் படையைச் சேர்ந்து 14,000 போராளிகளை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. அவர்களில் படையணி தளபதி, 20 பாட்டாலியன் தளபதிகள் மற்றும் 150 கம்பெனி கமாண்டர்கள் தரத்தில் உள்ள 6 போர் வீரர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரில் கொல்லப்பட்டு போராளிகளின் எண்ணிக்கையை கமாஸ் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுக்களை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடை நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான வளையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் கஸ்லாம் படை பிரிவு தலைவர் முகமது டெய்பை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறியதை அடுத்து இந்த தகவலை இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 90 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். டெய்ப் தாக்குதலில் கொல்லப்பட்டாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று இஸ்ரேல் கூறியது. கமாஸ் அவர் கொல்லப்படவில்லை என்று கூறியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் தமது துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ள நபர் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருபவர்களில் முதன்மையானவர் என்றே கூறப்படுகின்றது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் கண்டனத்தை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவை நம்பியிருப்பதை கைவிட வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர் என்பதும் ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரியில் செனட்டர் ஏடிவான்ஸ் இந்த இரு விவகாரங்கள் தொடர்பில் வெளிப்படையாகவே தமது கருத்தை முன்வைத்துள்ளார். டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்தால் உடனடியாக அவர் உக்ரைனுக்காக உதவிகள் அனைத்தையும் ரத்து செய்வார் அல்லது தடை செய்வார். அதுமட்டுமன்றி போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவர் கட்டாயப்படுத்துவார். இதனால் உக்ரைனின் கணிசமான பகுதி ரஷ்யாவிற்கு கையளிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. அதுமட்டுமன்றி இதன் விளைவாக மேலதிக ராணுவ நடவடிக்கைகளை தொடர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தைரியப்படுவார் என்றும் கிரேன் கட்சி தலைவர் எச்சரித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் நட்பு வட்டாரத்தில் உள்ள காங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் கடந்த வாரம் டிரம்பை சந்தித்ததன் பின்னர் ஐரோப்பிய தலைவர்களுக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் நவம்பரில் டிரம்ப் ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்த பின்னர் தமது முதல் கடமையாக ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் தாமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கவும் தயார் என தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது செனட்டர் ஜேடிவான்ஸ் துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு தெரிவாகியுள்ளதால் உக்ரைனை ரஷ்யாவிடம் ஒப்படைக்கும் பணிகளை இருவரும் துரிதமாக செய்து முடிப்பார்கள் என்றே ஜெர்மனியின் கிரேன் கட்சி தலைவர் தமது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடந்த முனிச் மாநாட்டில் பேசிய செனட்டர் ஜேடிவான்ஸ் ஐரோப்பாவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நபரல்ல விளாடிமிர் புடின் மற்றும் உக்ரைனில் ரஷ்யாவை தோற்கடிக்க அமெரிக்காவும் ஐரோப்பாவும் போதுமான ஆயுதங்களை வழங்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களின் கருத்து நேரெதிராக இருந்துள்ளது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அதிக ராணுவ உதவிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராக விளாடிமிர் புடின் இருப்பதற்கான எந்த அறிகுறியையும் தாங்கள் காணவில்லை என்றும் குறிப்பிட்டு இருந்தார். இருப்பினும் ஏப்ரல் மாதம் முன்னெடுக்கப்பட்ட உக்ரைனுக்காக அமெரிக்க நிதியுதவி பிரேரணிக்கு எதிராக வாக்களித்தவர் செனட்டர் ஜேடிவான்ஸ். மேலும் ரஷ்ய ஆதரவு கருத்துக்களையே அவர் பதிலுக்கு முன்வைத்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் பரஸ்பர பங்கேற்பை மீட்டெடுப்பதற்காக வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு தெஹ்ரான் திறந்தே உள்ளது என்று ஈரானின் தற்காலிக வெளியுறவு மந்திரி அலி பகேரி கன்னியூஸ் விக்கிற்கு நேற்றைய தினம் ஒரு பேட்டியில் தெரிவித்தார். சீர்திருத்தவாத வேட்பாளரான மசூத் பெசக்கியானை வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு ஈரானிலிருந்து கொள்கை மாற்றங்களை எதிர்பார்க்கவில்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. மேலும் உரையாடலை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை குறைத்துக் கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் 2021 பதவியேற்றார். ஈரானுடனான 2015 அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு திரும்புவார் என்ற நம்பிக்கையுடன் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அவரது வாரிசான டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது கடுமையான தடைகளை விதித்தது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் மூலம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஈரான் மீதான பொருளாதாரத்தை தடைகளை அமெரிக்கா இந்த அளவிற்கு நீக்குமென்ற சர்ச்சையில் ஒரு பகுதியாக முறிந்தது. அக்டோபர் 7 அன்று ஈரானின் ஆதரவை பெறும் கமாஸ் அமெரிக்க நட்பு நாடான இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து உறவுகள் மேலும் மோசமடைந்துள்ளன. லெபனானில் 2 கிஸ்புல்லா செயற்பாட்டாளர்களை குறிவைத்ததாக ITF கூறுகின்றது. தெற்கு லெபனானின் மன்சூரியில் நேற்றைய தினம் அதிகாலை நடத்தப்பட்டு ஆளில்லா விமான தாக்குதலில் 2 கிஸ்புல்லா செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. கிரியாத் இஸ்மானாவில் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு தளத்திலிருந்து தப்பியோடியதை அடையாளம் காணப்பட்ட பின்னர் இவர்கள் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தாக்கப்பட்டதாக ITF கூறுகின்றது. சமீப காலங்களாக இஸ்ரேல் கிஸ்புல்லா எல்லைக்கிடையிலான போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. இதனால் இரு தரப்பினரும் தொடர்ச்சியான தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.